வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரியான சுவாரஸ்யமான 5 தகவல்களை வந்து இந்த வீடியோவிலும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, இப்போது கொரோனாவுக்கு எதிராக வந்து எல்லா நாடுகளுமே வந்து வேக்சின் தயாரிக்கிறதுல மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. அப்படி ஜெர்மனிலையும் வந்து ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேக்சினுடைய பேர் வந்து கியூர்வேக். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் வந்து கழிவு நீர் மூலமாக, அதாவது ட்ரைனேஜ் மூலமாக வந்து கொரோனா வைரஸ் பரவுறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத்தில் இருக்கிற காந்தி நகர் ஐஐடி விஞ்ஞானிகளும் குஜராத் பயோடெக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் விஞ்ஞானிகளும் சேர்ந்து குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உதவினால் கொரோனா வைரஸ் கழிவு நீர் மூலமாக வந்து பரவுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது நியூஸ் என்னென்னா, தாய்லாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டேஜ் 1 வந்து கடந்திருக்கிறதா வந்து விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாலும், வேக்சின் மட்டும் இல்லைங்க, மருந்து எந்த மருந்து கண்டுபிடிச்சாலும் அதை வந்து வெற்றிகரமாக வந்து சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாடி 4 ஸ்டேஜ் வந்து கடக்கணும். அதாவது இதுக்கு கிளினிக்கல் ட்ரையல்னு பேர். அந்த கிளினிக்கல் ட்ரையலில் 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த மருந்து கடக்குதோ அதை தான் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். நாலாவது விஷயம் என்னென்னா, நம்ம மதுரையில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர் 66 வகையான மூலிகைகள் கடந்த மருந்தை நம்ம கொரோனாவுக்கு எதிராக வந்து பயன்படுத்த முடியும்னு வந்து சொல்லியிருக்காரு. அஞ்சாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியன் கம்பெனியான கிளன்மார்க் வந்து ஒரு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபேபி ஃப்ளூ அப்படின்ற மருந்து. இந்த மருந்தை மைல்டு கொரோனா கேஸ்லேருந்து மாடரேட் கொரோனா கேஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மருந்தை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்டுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி பார்த்த 5 நியூஸுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம பவு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.